தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை பற்றி தான் ஒருத்தர் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறப்போ கிடைக்கிற மகிழ்ச்சியை விட உடற்பயிற்சியின் போது கிடைக்கிற மகிழ்ச்சியின் அளவு அதிகம்னு புதிய ஆய்வறிக்கை ஒன்று இருக்காங்க அமெரிக்காவோட ஏல் பல்கலைக்கழக உளவியாளர்கள் உடற்பயிற்சிகள் செய்யறதால நம்ம உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஏராளமான சுகாதார நலன்களை பெற முடியுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது நம்முடைய பொருளாதார நிலைமையை விட உடற்பயிற்சிகள் நம்ம மனநலத்திற்கு எப்படி அதிக உதவி செய்யுதுன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையும் எழத்தான் செய்து. இது தொடர்பா தி லேண்ட் செட் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வுல சுமார் பதினைந்து லட்சம் அமெரிக்கர்களோட உடல் நடத்தை மற்றும் மனநிலை பற்றிய தகவல்களை சேகரிச்சிருக்காங்க அந்த ஆய்வில் பங்கு இருந்து கடந்த முப்பது நாட்கள்ல எத்தனை முறை மன அழுத்தம் அல்லது மனப்பதற்றம் போன்ற உணர்வு ரீதியான பிரச்சனைகளை என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதே போல பங்கேற்பாளர்களின் வருமானம் மற்றும் உடல் ரீதியான செயல்பாடுகளை பத்தியும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுல தோட்ட வேலை சைக்கிள் ஓட்டுதல் எடை தூக்குதல் குழந்தை பராமரிப்பு வீட்டு வேலைகள்னு மொத்தம் எழுபத்தி ஐந்து வகையான உடற்பயிற்சிகள்ல இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதன்படி வருஷத்துக்கு குறைவான வருமானம் உள்ளவர்களா இருந்தாலும் உடல் ரீதியான செயல்களில் ஈடுபடுறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு உடற்பயிற்சியின் போது உடலின் கழிவுகள் வெளியேறதும் ஆனந்தத்தை தரும் என்டார்பின் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதும் தான் காரணம்னு ஆய்வாளர்கள் விளக்கம் ஒருத்தருக்கு வருமானத்தால் கிடைக்கிற அதே மகிழ்ச்சியை விட அதிக அளவு உடற்பயிற்சிகள் மூலமாவும் பெற முடியும் அதுக்காக நீங்க சிறந்த விளையாட்டு வீரனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க தினமும் வீட்டு வேலை தோட்ட வேலை அரை மணி நேர வாக்கிங் ரன்னிங்னு அன்றாட பணிகளை ஆர்வத்தோட செஞ்சாலே போதும் அதன் மூலமா உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டா மகிழ்ச்சி உத்தரவாதமா கிடைக்கும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி